வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை சென்ட்ரல்ல தாங்க இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு சூஸ் பண்ண ட்ரெயின் 12639 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளம்புற 4வது ட்ரெயின். ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்தே வர செகண்ட் சதாப்தி, தேர்டு வந்து ஏசி டபுள் டக்கர், ஃபோர்த்து வந்து இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி சேரிக்கார் ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் கோச் தான் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் தனியாக அண்டர்சர் கோச் இருக்குங்க. மீதி டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்பர் 12639 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். நம்ம இந்த வண்டியில தான் இன்னைக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ண காய்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்குள்ளே வந்துட்டோங்க. சென்னை சென்ட்ரலில் மொத்தம் 11 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 6வது நம்பர் பிளாட்ஃபார்ம். முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க பிளாட்ஃபார்ம் தேர்தல் ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து லெவல் கிட்டக்க இருக்கும், பட் நம்ம 6 தான் போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6 தாங்க இருக்கும். நம்ம வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ஹெச்பி கோச் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி அண்டர்ஸ்டோரில் கூட்டம் ஏறிடுச்சுங்க ரொம்பவே. ஸோ ரொம்பவே பரபரப்பாக இருக்குது ஸ்டேஷனு. நம்ம கோச் பார்த்தீங்கன்னா D4. கொஞ்சம் நம்ம முன்னாடி போகணுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ஹாட் பஃபர் கேர்லாம் கொடுத்துருக்காங்க, பேண்ட்ரி கேர். ஸோ ரொம்ப நல்ல விஷயம், நமக்கு வந்து சாப்பாடு இறங்க தேவையில்லை, ட்ரெயினுக்குள்ளேயே வந்துடும். இன்னைக்கு நம்மளை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் யார் கூட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து பெங்களூர் வரைக்கும் நம்மளை VAP 7 உடைய லோக்கோ தாங்க இன்றைக்கி நம்ம கூட்டு போகிறாங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, 7:40 டிபார்ச்சரு. ஸோ வண்டியோடைய கோச் பொசிஷன் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ், இந்த ட்ரெயினை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. நம்ம மதுரை டு சென்னை எக்மோர் வர வைகை எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி தாங்க இந்த ட்ரெயினுமே. ஏன்னா மோஸ்ட் டிமாண்ட் ரைட்ல சொல்லலாம். 4வது ட்ரெயினாக கிளம்புது. ஃபஸ்ட்டு 2 ட்ரெயின் வந்தே பாரத்து சதாப்திக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்சர் கிடையாது, ஏசி டபுள் டக்கர் இருக்குது, ரிசர்வேஷன் சேரிக்கார் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வும் ரிசர்வேஷன் சேரிக்காருக்கு ஒரே ட்ரெயின் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான் காலையில் 7:40 சென்னை சென்ட்ரல் டிபார்ச்சர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து காட்பாடி வழியாக இந்த வண்டி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டியோட கோச் பொசிஷன் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிராவல் பண்ணுற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோச் பொசிஷன் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் SLRT ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அண்டர்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 கோச் மொத்தங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரிக்கர் ரிசர்வேஷன், 13 கோச் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பேண்ட்ரி கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சாரிக்கர் ஏசி இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்சருக்கு அப்புறம் 13 ரிசர்வேஷன் சாரிக்கார் கோச், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி கோச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சாரிக்கார் ஏசி சிட்டிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் 2 அண்டர்சர், ஒரு SLR ஜென்ரல் கோச் இருக்குங்க. ஸோ இந்த கோச் பொசிஷன் தான் பிருந்தாவன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஷார்ட் டைமில் 7:40 சென்னை சென்ட்ரலேருந்து பெங்களூர் நோக்கி டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. பிளாட்ஃபார்ம் 6 இருந்து நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்தவங்க பேக் சைடு பார்த்தாலே தெரியும், நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் புக்கிங் வந்து 400 சீட் அவைலபிளாக இருந்துச்சு நான் காலையில் பார்க்கும்போது. இப்போ நம்ம இருக்கிற கோச் என்னன்னு கேட்டிங்கன்னா D12ங்க. நம்மளோட கோச் வந்து D4 நம்ம புக் பண்ணியிருக்கோம், பட் D12 ஃப்ரீயாக இருக்கனால நம்ம D12 டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னை சென்ட்ரலேருந்து KSR பெங்களூர் வரைக்கும். நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் உடைய கோச் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். காய்ஸ், இந்த சீட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்,
ரொம்பவே கேப்பாக இருக்குது. ஒரு ரெண்டு பேர் கீழே படுக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்கும். இதே இது நம்ம மதுரையிலேருந்து சென்னை எக்மோர், அப்புறம் சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி போகிற பல்லவனில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா சேரிக்கேர் கோச் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பஸ் சீட்டு 3+3 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. பட் இந்த இது அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த கோச்சில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினில் வந்து ஒரு D6 or D7 அந்த மாதிரி கோச் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுற D12 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கோச்சாக இருக்குங்க. இதில் மூணு பேர் உட்காந்துக்கலாம், ஆப்போசிட்டில் மூணு பேர், அப்புறம் இந்த பக்கம் ஒரு மூணு பேர், இந்த பக்கம் மூணு பேர், மொத்தம் ஆறு பேர் ஒரு உட்கார மாதிரி, மொத்தம் 12 பேர் ஒரு உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் பாயிண்ட்டு ஒவ்வொரு கேபினும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபினுக்கு ரெண்டு பிளக் பாயிண்ட்டும், இந்த கேபினுக்கு ரெண்டு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இது இந்த கோச் நடக்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபேன் சுவிட்சுக்குமே ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு சுவிட்ச் பார்த்திங்கன்னா சார்ஜர் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, வண்டி ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருக்குது. ப்ளஸ்ஸே தான், ஏன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் இன்றைக்கி நம்ம வந்து வீக் டேஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீக் எண்டில் ட்ராவல் பண்ணலைங்க. காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா D12 கோச்சில் இருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக நம்ம டிக்கெட் புக் பண்ணது D4லங்க. D4ல போய் நம்ம டிடிஏட்டை போய் அட்டனன்ஸ் போடணும். ஸோ அட்டனன்ஸ் போடாமல் மட்டும் நமக்கு ஆப்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம ஆப்ஷன் பண்ணிட்டாங்கன்னா வித்தவுட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு இதாயிருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ D4ல போய் டிடிஏட்டை பேசி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வருவோங்க. ஸோ வாங்க. காய்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குங்க. வண்டி பெரம்பூர்லேருந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு 130 பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சதன் ரயில்வே. வண்டி வேற லெவல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குங்க. நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரியில் தான் வாங்கியிருந்தோம். மசால் தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே வந்து ஒரு சாம்பார் பேக்கெட்டும் ஒரு சட்னியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. மெயில் திருவனந்தபுரம் மெயில். நம்மளுடைய பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா வர்தா 3 எக்ஸ்பிரஸ் திருப்பதியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வர
கஜராத்திரி எக்ஸ்பிரஸ் உள்ளே ரீச் ஆகிட்டு இருக்கேன் அரக்கோணம் ஸ்டேஷனில். நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் உடைய டிக்கெட் ஃபேர் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சென்னை சென்ட்ரலில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறதுக்கு வெறும் 170 ரூபாங்க டிக்கெட் ஃபேரு. சேரிக்கேர் கோச்சில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்டுசூர் டிக்கெட் இருக்கும். ஸோ அண்டுசூருக்கும் ரிசர்வேஷன் சேரிக்கேர் கோச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா டிஃபரெண்ட் இருக்கும். உங்களுக்கு ரிசர்வேஷன் அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசர்வேஷனே புக் பண்ணிக்கலாம் அண்டுசூரில் புக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அண்டு ரிசர்வேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு நான் காமிச்சிருப்பேன் முன்னாடி வீடியோ எல்லாத்துலேயுமே. ஸோ வாங்க வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனில் தாங்க இருக்குது. அரக்கோணத்தில் கூட்டம் வந்து அவள் ஏறின மாதிரி இருந்துச்சு, பட் நம்ம கோச்சில் கூட்டம் அவ்வளோ ஏறவே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது அதே மாதிரி. பட் பேக் சைடில் அன்ரிசர்வ்லையும் ஃப்ரண்ட்டில் அன்ரிசர்வ்லையும் ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பட் நம்ம கோச்சு ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம ஃப்ரீயாக வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்குங்க காட்பாடி நோக்கி. அரக்கோணத்துக்கும் காட்பாடி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாப்பில் மட்டும் நிற்கிது இந்த ட்ரெயினு. காய்ஸ் அரக்கோணம் ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் பிரியுங்க. ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் தாங்க அரக்கோணத்துல இருந்து காஞ்சிபுரத்துக்கு பிரிகிற ட்ராக்கு. காய்ஸ் நீங்க இப்ப பாக்குற ட்ராக் தான் அரக்கோணத்துல இருந்து காஞ்சிபுரம் ட்ராக் போற ட்ராக்குங்க. ஸோ இந்த ட்ராக்ல நம்ம போனோம்னா காஞ்சிபுரம் வழியா செங்கல்பட்டுக்கு ஈஸியா போயிடலாம். அரக்கோணத்துல இருந்து லோக்கல் ட்ரெயினே அதிகமா இருக்குங்க, இந்த ட்ராக் தான். இதுல போனா நம்ம வந்து காஞ்சிபுரம் போயிடலாம், காஞ்சிபுரம் வழியா செங்கல்பட்டு ரீச் ஏறலாங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கபுரம்ங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு மட்டும் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கோம் அந்த ட்ரெயினுக்கு, நிரந்தர ஸ்டாப்பிங் தான் கிடையாது. சோலிங்கபுரம் ஏறுறதுக்கும் கூட்டம் ரெடியாக இருக்குங்க, பல பேர் ரன்னிங்லேயே இறங்குறாங்க. வாலஜா ரோட் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலஜா ரோடு ஸ்டேஷன்லேருந்து டிப்பாச் ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு, ஸோ அதுக்கப்புறம் டிப்பாச் ஆயிடுச்சு வலஜா ரோடு ஸ்டேஷன்லேருந்து. காய்ஸ் நம்மளோட ட்ரெயினை ஒரு சின்ன பேசிக்கான ஒரு வீடியோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 170 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுற இன்றைக்கி வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. அதெல்லாம் நிறையா பேர் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து டிடிஆர்கிட்ட வந்து ஃபைன் மாதிரி கட்டிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சென்னையிலேருந்து காட்பாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க டிடிஆருக்கு, அது எவ்வளோன்னு தெரில. அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இந்த ட்ரெயினில். காய்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் உடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1964 அக்டோபர் 1ஆம் தேதி இந்த வண்டி அதோட முதல் பயணத்தை தொடங்கியிருக்குங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு இந்த வண்டி இந்த இயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 வயசு ஆகுது, 59 நடந்துக்கிட்டு இருக்குது. வர அக்டோபர் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு 60வது வயசுங்க. ஸோ 1964 2024 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு. இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஒரு
செம ஒரு ஃபீலிங்கான ட்ராவல்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த ரஷ்ஷான கூட்டம் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுற நேரத்தில். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ட்ரெயின். மற்றபடி வீக் எண்ட் டேஸில் இந்த ட்ரெயின் எப்படிங்கன்னு தெரியாது. நம்ம ட்ராவல் பண்ணணும், நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷனுக்கு ஆன் டைமில் உள்ளே ரீச் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் லொக்கேஷன் சாட்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தனி சாட்டு இங்கே ஒன்று இருக்குது. இந்த வண்டிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் ஒரு சாட்டு, காட்பாடியில் ஒரு சாட்டு இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் கூட்டம் கொஞ்சம் ஏறுவாங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற எக்ஸ்பிரஸ்ங்க அந்த வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காய்ஸ், நம்ம இப்போது காட்பாடி ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். நம்ம ட்ரெயின்லேருந்து நிறையா பேர் இறங்கியிருக்காங்க இந்த ஸ்டேஷனில். அதுக்கேற்றப்பட நிறையா பேர் பின்னாடி இருக்க கோச்சிலாம் ஏறியிருக்காங்க, நம்ம இருக்க கோச்சில் ஏறல. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி ஜங்ஷனில் தான் இருக்குது. கர்நாடகாக்குள்ளே போயிடுவோம். அந்த குப்பம்னு ஏரியா வரும், அந்த ஏரியா மட்டும்தான் ஆந்திரா ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா வந்துடுங்க. நம்மளுடைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, வாணியம்பாடிக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன். காய்ஸ், நாம் இப்போ பார்த்தீங்கன்னா காட்பாடியில் இருந்து ஆம்பூர் திறந்தோம். ஆம்பூர்லேருந்து இப்போ நம்ம வண்டி வாணியம்பாடி நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. காட்பாடிக்கும் ஆம்பூருக்கும் நடுவில் 2 வந்தே பார ட்ரெயின் கிராசிங் நமக்கு இருக்குங்க. அதில் ஒன்று எம்ஜிஆர் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற வந்தே பாரத், இன்னொன்று வந்து எஸ்எம்பிடி டு எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற வந்தே பாரத்துங்க. 2 வந்தே பாரத்தை நான் கவர் பண்ணியிருக்கணும். பட் ஒன்றே ஒன்று தான் கவர் பண்ணியிருந்தேன், கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் போகிற வந்தே பாரத். அதுக்கப்புறம் எஸ்எம்பிடி வந்தே பாரத்தை கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் கவர் பண்ணுறதுக்குள்ளே வண்டி கிராஸ் ஆகி போயிருச்சுங்க. அதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதை தான் முக்கியமாக வச்சுருந்தோம். ஏன்னா அந்த வண்டி கலர் வந்து சஃப்ரன் கலருங்க. எஸ்எம்பிடி டு கேஎஸ்ஆர் போகிற வந்தே பாரத் வந்து சஃப்ரன் கலர் வந்தே பாரத். இப்போதைக்கு மட்டும்தான் அந்த வந்தே பாரத்தை வந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. மைசூரில் கொஞ்சம் ஒர்க் நடக்குது வந்தே பாரத் செட்டனி பண்ணுறக்காண்டி. ஸோ அதனால் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக மைசூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் இந்த வண்டி எஸ்எம்பிடி டு எம்ஜிஆர் சென்டர் வரைக்கும் வந்தே பாரத் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அது மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வாணியம்பாடி தான் ஸ்டாப்பு. வாணியம்பாடிக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருப்பதி போகிற எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கு. உடனே எடுத்துடுறாங்க. பட் கூட்டம் எவ்வளோக்கெவ்வளோ ஏறுதோ அவ்வளோக்கெவ்வளோ கூட்டமும் இறங்குதுங்க. வாணியம்பாடியில் அன்று சொல்ல கூட்டம் அதிகமாக ஏறுச்சு, பட் இறங்கினவங்க கம்மியாக தான் இறங்கியிருக்காங்க. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன் டைமில் ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு பிளாட்ஃபார்ம் 1 ரீச் ஆயிருக்குங்க. என்னோடய ஃபேவரட் ஸ்டேஷன் காய்ஸ் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 144 கிலோமீட்டர் தூரமாக இருக்க கேஎஸ்ஆர் பெங்களூர் போக போகிறோம். ஊடால பார்த்தீங்கன்னா நமக்கு குப்பம், பங்காரப்பேட், கேஆர்புரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்
போயிருங்க. நம்மளை ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் இதுக்கப்புறம் வண்டி வந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போகும்னு நினைக்கிறேன். 110 120 போகும். பட் இது வரைக்கும் சென்னை சென்ட்ரலேருந்து ஜோலார்பேட்டை வந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி 130 வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பீடெலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில் இருந்து சேலம் வழியாக கோயம்புத்தூர் போகிற ட்ராக்குங்க. இப்போது நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ராக்கு ஜோலார்பேட்டையில் இருந்து குப்பம் பங்காரப்பேட் கேஆர் புரம் வழியாக போகிற கேஎஸ்ஆர் பெங்களூர் ட்ராக்குங்க. நம்ம வண்டி கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறனால நமக்கு ட்ராக் இதில் தான் போகணும் நம்ம. ஸோ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை டு சேலம் கோயம்புத்தூர் போகிற ட்ராக்குங்க. ஏலகிரி மலை அடிவாரத்தில் ஒரு சூப்பரான வியூங்க. நம்ம ட்ரெயினோட ஃபுல் வியூ, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஏலகிரி மலை அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இதாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஏலகிரி மலையோட ஃபுல் வியூ இதாங்க. ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்க குப்பம்ங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ட்ரெயினுக்கு. இந்த ஊர் மட்டும்தாங்க ஆந்திரப்பிரதேஷில் இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவோங்க. குப்பம் தாண்டினதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். இந்த ட்ரெயின் நேம் ஆகரட்டாலா எஸ்எம்டி பெங்களூர், ஆகரட்டாலா எஸ்எம்டி பெங்களூர் எக்ஸ்பிரஸ். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்க குப்பம்ங்கிற ஏரியாவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் நமக்கு கர்நாடகா ஸ்டேட் தான், பங்காரப்பேட் கேஆர் புரம் கேஎஸ்ஆர் பெங்களூர். நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா குப்பம் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே சார், ஆ கொடுக்கலாம் சார். ஹலோ, இல்லை சார், 1.5 லிட்டர் தான் இருக்கு. காய்ஸ், நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பங்காரப்பேட் ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிருக்கோங்க. நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுங்க, கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வேஷன் ஆள் ஏறியிருக்காங்க. பட் யார் இறங்கலை, ஏறி தான் செஞ்சுருக்காங்க நம்ம ட்ரெயினில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கான் கேஎஸ்ஆர் பெங்களூர் தான். நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா பங்காரப்பேட் ஸ்டேஷனில் இருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபேச்சர் ஆகிடுச்சுங்க. அடுத்த ஸ்டாப் நமக்கு 52 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்க கிருஷ்ணராஜபுரம் தான். அது வரைக்கும் வண்டி நான் ஸ்டாப் தாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணராஜபுரத்தில் தாங்க இருக்கோம். ஸோ பெங்களூருக்கு முன்னாடி தான் இருக்கும். பெங்களூருக்கும் நமக்கும் ஜஸ்ட்டு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கிருஷ்ணராஜபுரத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே தாங்க கவர் ஆகும் இந்த ஊருமே. நம்ம வண்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி வந்தனால. ஏன்னா அங்கே உள்ளே வந்து 1:40 டயர். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி தான் ஆகுது, 40 நிமிஷம் டயர் இருக்குது. வெறும் 10 கிலோமீட்டர் தான் நமக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் போகிறதுக்கு. இந்த ஜேர்னி வந்து செம்மையாக சூப்பராக போச்சுங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, படுத்துக்கிட்டே தான் வந்தோம். அது இன்றைக்கி நாங்கள் வந்தனால ஃப்ரீயாக இருக்குது. பட் நீங்கள் வரும்போது கூட்டம் வந்து
கூட்டமாக தான் நமக்கு அது எப்படி எந்த டேஸை நீங்கள் வரையும் தெரியாதில்ல. பட் வீக் எண்டில் வந்து ட்ராவல் பண்ணாங்க, வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுங்க அந்த ட்ரெயினில். ஸோ வாங்க வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க. ஆ கைஸ், நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து டிபேச்சர் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே பெங்களூர் காண்ட் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் தான். காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே பெங்களூர் காண்ட் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் நிறையா பேர் இறங்கியிருக்காங்க. நம்ம வண்டி இப்போ கொஞ்சம் எம்டியாக தான் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகுதுங்க. அடுத்த ஸ்டாப் கேஎஸ்ஆர் பெங்களூர் தான். அதெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நம்மளோட ட்ரெயின். ஸோ பெங்களூர் சிட்டிங்க, பெங்களூர் சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வண்டி இப்போது கேஎஸ்ஆர் நோக்கி போய்கிட்டே இருக்குது. காய்ஸ் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேர்னிக்கு எண்டு கொண்டோங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி எண்டு பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் ஈஸ்ட் கடைசி ஸ்டாப்பு பெங்களூர் ஈஸ்ட். அதை கிராஸ் பண்ணி நம்ம வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. இந்த வழியில் ட்ராவல் பண்ணது கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்துச்சு. ஒரு கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு கசகச நசகசன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக தான் இருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ட்ராவல் பண்ண ட்ரெயினில். அது நாங்கள் வந்துகிட்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படின்னு தெரில. நீங்கள் இந்த வழியில் ட்ராவல் பண்ணி தான் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது பிஃபோராகவே கேஎஸ்ஆர் பெங்களூருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ தரமான ஒரு ஜேர்னிங்க, சென்னை டு பெங்களூர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்மளோட ஜேர்னி 6 மணி நேரம் ஜேர்னிங்க, வெறும் 170 ரூபா டிக்கெட் எடுத்து நம்ம பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் சென்னை சென்ட்ரலேருந்து பெங்களூருக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை, சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு இடத்துல மீட் பண்ணுறேங்க.